மக்களே, ஸோ ஃபைனலி இன்னைக்கு எங்கள் அம்மாவோட சமையல் இன்னொரு 14 நாள் தான் இருக்கு. அதனால தான் நான் டே சொல்ல விரும்பல, டே சொல்ல சொல்ல நெஞ்சு வலிக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு, முக்கியமாக என்னோட மனைவி, உங்களோட ஒய்ஃப் சமைக்க மாட்டாங்களா அம்மா பாவம் அப்படிங்கிறீங்க. ஒய்ஃப் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுப்பாங்க, அதான் சமைப்பாங்க. பட் மசாலா அதான் வீடியோ எடுக்கிறது யாரு? வீடியோ எடுக்கிறது என்னோட மனைவி தாங்க, அவங்க தான், நாங்கள் இல்லை. ஸோ அம்மா வந்து அனுபவமே ஒரு ஆளுக்கு சிறந்த ஒரு இது. அதனால அம்மா தக்க டக்குன்னு மசாலா போடுவாங்க, வேற லெவலில் ஆயிரும். ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்ப்போம். பட் என்னோட ஒய்ஃப் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொன்று, கத்தாரில் அவள் சமைச்சு தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன், நாக்கு செத்து போச்சு. வந்து ஒரு மாதமாக தான் எங்கள் அம்மா சமையலில் சாப்பிட்டுக்கிறேன். நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். கட்டு முட்டி கட்டு. வாவ், அம்மா கத்தார் முந்திரி பருப்பை தூவி விட்டுருக்கு. நெய்ச்சோறு கேட்டேன் அம்மாட்ட, பிரியாணி கத்து கூட ஒரே பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு. நெக்ஸ்ட்டு மட்டன் குழம்பா, மட்டன் குழம்பு மக்களே, மட்டன். அதுக்கப்புறம் இது அவிச்ச முட்டை. அப்புறம் ஆகிட்டே சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் சுக்கா நல்லா பிடிச்சிருக்கு. அது போக சம்பல். ஸோ இன்றைக்கி தான் மக்களே ஸ்பெஷல். இலை எங்கேன்னு கேட்காதீங்க, இலை 10 நாளில் வெட்டி வெட்டி இலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால தட்டு தான். நன்றி.